வணக்கம் மக்களே, நிஃப்டி ஃபிஃப்டி இன்னைக்கு ஒரு 80 பாயிண்ட்ஸ்க்கு மேலான ஒரு இறக்கத்தை டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 28 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்தை இப்போ வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஐடி இண்டெக்ஸ் பார்க்கும்போது 1% வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்தது, இப்போ பார்க்கும்போது ஓரளவு ரெக்கவர் வந்து ஐடி இண்டெக்ஸ்ல ஏற்பட்டு இருக்கு. ஸோ ஓவரால் இன்னைக்கு மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போதும் ஒரு மிக்சடு பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கு. மோஸ்டா இருக்கக்கூடிய இண்டெக்ஸ்ல எல்லாம் பெரிய அளவுக்கான ஒரு ஏற்றம் இல்லாம இருக்கு. லார்ஜ் கேப்ல பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லாம இருக்கு. எஸ்டிஎஃப்சி பேங்க் பார்க்கும் ஒரு 1% பாத்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கு. ரிலையன்ஸ் பார்க்கும்போது ஃபிளாட்டா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மற்ற வங்கி பங்குகள், அதாவது லீடிங் பிரைவேட் வங்கி பங்குகள், ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸை இன்னைக்கு டேல போஸ்ட் பண்ணாம இருக்கு. எல்லாம் வந்து ஃபிளாட்டா, ஐசிஐசிஐ அண்ட் ஆக்சிஸ் ரெண்டும் ஃபிளாட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டசண்ட் அண்ட் கொட்டாக் மகேந்திரா பேங்க் ரெண்டுமே இன்னைக்கு 1% ஸோ நெக்ஸ்ட் நேற்று யோஸ் மார்க்கெட் நம்ம பார்த்துருப்போம். ஸோ யோஸ் மார்க்கெட்டில் பல ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா, அதுவும் முன்னணி நிறுவனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கான ஒரு இறக்கத்தை நேத்தோட டேல டெலிவர் பண்ணியிருந்தது. ஸோ அதை நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக் வைஸில் என்னென்ன அப்டேட் வந்திருக்குங்கிறத தனியாக இன்றைக்கி ஈவினிங் ரிட்டைல் ஆப்ஷன் குளோபல் சேனலில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹியூண்டாய் ஐபிஓ பற்றி பல நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாமான்ட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட்டு தள்ளி இருக்கிறதே ரொம்ப நல்லதுங்கிறத என்னுடைய ஒரு ஒப்பீனியன். மேபி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருந்திருந்தால் கூட நம்ம ஓரளவுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஏதாச்சும் லிஸ்டிங் கெயின் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். பட் இப்போ நம்ம போட்டோம்னா, ஸோ இதில் பெரிய அளவுக்கான ஒரு வரவேற்பும் இல்லாமல் இருக்குது. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கூட ரெண்டாவது நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த ஐபிஓக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு ரொம்பவே வந்து மோசமாக இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கும்போது 23% தான் வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. ரீட்டைல் போர்ஷன் மட்டும் பார்க்கும்போது ஒரு 34% வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. பெரிய அளவுக்கான வரவேற்பு இல்லைங்கிறது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாவை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஸோ இதில் நம்ம போய் நம்ம லிஸ்டிங் கெயினுக்காக ட்ரை பண்ணோன்னா ரிஸ்கில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ இன்னும் சில பேர் ஓகே பரவாயில்ல, நம்ம இதை வந்து லாங் டேர்முக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பாங்க. ஸோ லாங் டேர்முக்கு நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டாடா மோட்டாரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அது இன்னும் பெட்டரான ஒரு மதிப்பீடில் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அப்படியும் இல்லை, நம்ம அதை குளோபலாக பார்க்கும்போது பல ஆட்டோ ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லோ வேல்யூவேஷனில் கிடைக்குது. ஸோ எதுக்கு போயிட்டு நம்ம இதை இந்த வேல்யூவேஷன் கொடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? ஸோ மாருதி சுசுக்கிக்கு இணையான ஒரு வேல்யூவேஷனில் இந்த ஹியூண்டாய் வருது. பட் மாருதி சுசுக்கிக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ஷேர் ஹியூண்டாய் இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து இல்லை. ஸோ அவங்க சேல்ஸே தனி, இவங்க சேல்ஸே வந்து தனி. நேற்றே நம்ம ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வந்து பார்த்துருப்போம். ஸோ எந்த கார் எந்த அளவுக்கு விற்பனை ஆகுது அப்படின்ட்டு டாப் 10 பொசிஷனில் கிரெட்டா மட்டும்தான் ஹியூண்டாய் நிறுவனத்துக்கு இருக்குது. ஸோ அது ஒரு 3rd பொசிஷன், 2nd பொசிஷனில் இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய 7 பிளேஸும் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியாக இருக்குது. ஸோ அவங்களுடைய ப்ரீமியம் கேட்டால் நம்ம இதுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். பெஸ்ட் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் நமக்கு குளோபல் மார்க்கெட் ரொம்ப சீப் வேல்யூவேஷன்ல கிடைக்குது. நேத்து டொயட்டோ அண்ட் ஹோண்டா மோட்டார் ரெண்டும் கூட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு. ஸோ எல்லா கம்பெனிஸும், குளோபல் ஆட்டோ கம்பெனிஸ் எல்லாமே நல்ல டிஸ்கவுண்ட்ல நமக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க பிடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ இந்த ஐபிஓவை தவிர்ப்பது நல்லதுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஒரு 15% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ராலிஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு பங்கு தான். ஸோ ராலிஸ் இந்தியாவோட ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ரிசல்ட் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இந்த ராலிஸ் இந்தியா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு. ஸோ தொடர்ந்து இன்றைக்கி ஏற்றத்தை மட்டும்தான் டேல டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு. இவங்களுடைய ரிசல்ட் பார்க்கும்போது ஹையஸ்ட் எவர் குவார்ட்டர் ப்ராஃபிட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த ஒரு 12 குவார்ட்டர் எடுத்து பார்க்கும்போது இந்த குவார்ட்டர் ஒரு பெஸ்ட் குவார்ட்டராக ராலிஸ் இந்தியாவுக்கு அமைஞ்சிருக்கு. அவங்களுடைய மார்ஜின் பார்க்கும்போதும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்களுடைய மார்ஜினும் உயர்ந்திருக்கு. என்ன ரீசன் பார்க்கும்போது டொமஸ்டிக் கார் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் இந்த சீட் பிஸ்னஸ், இது ரெண்டுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்கிறதா ராலிஸ் இந்தியா தலைவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. கிராப் பிஸ்னஸ் பார்க்கும்போது ஒரு 11% வந்து உயர்ந்திருக்கு. இதே நம்ம சீட் பிஸ்னஸ் பார்க்கும்போது ஒரு 44% பார்த்திங்கன்னா ஒரு உயர்த்த வந்து கொடுத்துருக்கு. இதனோட உதவியின் காரணமாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் சேல்ஸ்லேயும் வந்து காட்டியிருக்காங்க, மார்ஜின்லேயும் வந்து இந்த ராலிஸ் இந்தியா காட்டியிருக்காங்க. அதோட விளைவு இந்த ஸ்டாக் இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சேம் ரிலேட்டட் கம்பெனி தான் யூபிஎல். இந்த செக்மெண்ட்டில் லீடர் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. பட் இருந்தாலும் இந்த நிறுவனம் சமீப பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரானதுனால சொல்ல முடியாது, ரொம்ப கேவலமான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஹோல்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு, ஸோ இதுதான் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே வந்து ஒரு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்த ஒரு ஸ்டாக்காக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இந்த
வருஷத்தில் ஃபஸ்ட்டு ரெண்டு குவார்டர் ரிசல்ட்டை பார்த்துட்டு ஒரு டிசிஷனை வந்து மேக் பண்ணலான்ட்டு. ஸோ வரக்கூடிய குவார்டர் இவங்களுக்கு ஒரு நல்ல குவார்டராக அமையலைன்னா டெஃபினட்டாக நான் இதில் அந்த நேரத்தில் லாஸில் இருந்தால் கூட அந்த லாஸை வந்து புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணுறது தான் வந்து கன்சர்வ் பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து ஹோல்டு பண்ணுறதுல எந்த விதமான ஒரு அர்த்தமும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கடனும் அதிகமாக இருக்குது. ஸோ குளோபல் டிமாண்ட் பார்க்கும்போது நம்ம என் நேரத்தில் வந்து கை வச்சோமோ அப்போருந்து பார்த்தீங்கன்னா குளோபல் டிமாண்ட் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ இந்த குவார்ட்டரில் சரியாகும், அடுத்த குவார்ட்டரில் சரியாகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் குளோபல் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு ப்ரெஷரில் இருக்குது. டீ ஸ்டாக்கிங் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் வரக்கூடிய ரிசல்ட்டை பார்க்கலாம். பார்த்துட்டு மேபி நல்லா இல்லைன்னா அங்கேருந்து வந்து கட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணலாங்கிறத பற்றி நம்ம திங்க் பண்ணலாம். ஸோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம் யூபிஎல்ல பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பார்த்திங்கன்னா ஒரு 3-4 என்பிஎஃப்சிஸ் கூட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறத ஒரு அப்டேட் வந்திருக்கு. எதுக்குன்னு பார்க்கும்போது ஸோ இந்த லென்ட் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி என்பிஎஃப்சிஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி லென்ட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு 6-7 என்பிஎஃப்சிஸ் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் வந்து லென்ட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதே இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது. நல்ல ஒரு ரிசல்ட்டை தான் போன நேற்று நம்ம பார்த்துருந்தோம், ஒரு நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ இருந்தாலும் இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணலாங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன், ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் இந்தியன் பேங்க்கோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ சவுத் இந்தியன் பேங்க் இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு 3-4% வரைக்கான ஒரு ஏற்றத்தை சவுத் இந்தியன் பேங்க் கொடுத்துட்ருக்கு. ஸோ அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்கிறத பற்றியும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் நம்ம பார்த்தோம்னா 325 crore லாபத்தை இந்த குவார்ட்டரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷம் பார்க்கும்போது 275 crore இருக்குது. 50 crore பார்த்திங்கன்னா அவங்களுடைய லாபம் உயர்ந்திருக்கு இயர் ஆன் இயரில். இதுவே குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போது 294 crore இருந்திருக்கு லாஸ்ட் குவார்ட்டரில். ஸோ இப்போ ஒரு 325 crore, ஒரு 29 crore லாபம் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை தான் சவுத் இந்தியன் பேங்க் டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் சில செக்மெண்ட்லேயும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக சவுத் இந்தியன் பேங்க் பண்ணியிருக்கு. ஸோ இவங்களுடைய லாபம் வந்து மெயினாக அதிகரிக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 449 crore அதர் இன்கமாக வந்திருக்கு. போன வருஷம் 355 crore இருந்திருக்கு. கணக்கு பண்ணி பார்த்தோம்னா எப்படியும் ஒரு 95 crore கிட்ட பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவும் ஒரு ரீசனாக இருக்குது லாபம் உயர்வதற்கு. இந்த அதர் இன்கம் எங்கேருந்து வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஜஸ்ட் ரிசல்ட் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இந்த அதர் இன்கம் எப்படி வந்திருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த அப்டேட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வான்சஸ் வந்து ஒரு 13% வந்து க்ரோ ஆகிருக்கு. 84,741 crore இருக்குது. டெபாசிட் பார்த்தீங்கன்னா ஒரு 8.5% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 1,5,455 crore இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்க்கும்போது ஒரு 6.5% கிட்ட வளர்ச்சியை கொடுத்துருக்கு. 882 crore இருக்கு. போன வருஷம் 830 crore இருக்கு. ஸோ அசட் குவாலிட்டி இதுதான் வந்து ஒரு மெயினான விஷயம். சவுத் இந்தியன் பேங்க் அவங்கள இந்த குவார்டரில் அவங்க அசட் குவாலிட்டியை ரொம்ப நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிராஸ் என்பிஏ பார்க்கும்போது 0.1% குறைஞ்சிருக்கு. 4.4% இருக்கு. இது போன குவார்டரில் 4.5% இருந்திருக்கு. நெட் என்பிஏ பார்க்கும்போது 1.31% இருக்கு. இது லாஸ்ட் குவார்டரில் பார்க்கும்போது 1.44% வந்து இருந்திருக்கு. ஸோ நெட் என்பிஏல ரொம்ப நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிராஸ் என்பிஏல ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டையும் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் கிராஸ் என்பிஏ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஓரளவு பெட்டராக தான் சவுத் இந்தியன் பேங்க் இந்த குவார்டரில் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ப்ரொவிஷன் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக இருக்குது. 110 crore இருக்குது. இது போன குவார்டரில் 113 crore இருந்திருக்கு. காசா ரேஷியோ பார்த்திங்கன்னா சுமாராக வந்திருக்கு. இது நமக்கு இந்த Q2 பிஸ்னஸ் அப்டேட்லேயே வந்து தெரிஞ்சது. 31.85% இருக்குது. இது போன குவார்ட்டரில் 32.03% இருந்திருக்கு. ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ அதர் இன்கம்னால இந்த சவுத் இந்தியன் பேங்க்கோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கு. பட் இருந்தாலும் நல்ல நம்பர்ஸை வந்து இந்த குவார்ட்டரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண அதே ஒரு லெவல் தான். ஸோ எங்கேன்னா இதே இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து தாண்டணும். ஸோ இந்த 26 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சை தாண்டினாதான் நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதர்வைஸ் பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஒரு நார்மல் ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணால் நமக்கு இந்த சவுத் இந்தியன் பேங்க்கில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதர்வைஸ் நமக்கு இதை இதில் பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே வந்து இல்லை. ஒரு நார்மலான ஒரு பர்ஃபார்மன்ஸாக எடுத்துகிட்டு நம்ம போகிறத தவிர வேறு வழி இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி பிரேக் அவுட் நடந்ததுன்னா
அப்டேட்டை டெஃபினட்டாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது இந்த குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இர்கான் அந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் ஆகிருக்கிறதா வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கியூ டூவில் எக்ஸிட் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஐஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டேக்கை கட் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த இர்கானோட வேல்யூவேஷன் பார்க்கும்போது ஓரளவு பெட்டராக தான் வந்துருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து கரெக்ட் ஆகட்டும். இப்போதைக்கு இந்த ரயில்வே ஸ்டாக்கு அதுக்கப்புறம் இந்த ஷிப்யார்ட் ஸ்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷனை வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ அதனால் அந்த கரெக்ஷன் முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் கன்சிடர் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.